வணக்கம் தமிழ் மக்களே, நாங்கள் உங்கள் தமிழ் பிரதர்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழ் பிரதர்ஸ் டேலண்ட் சேனல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க சின்ன பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணி விட்ருங்க. சரி ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லோரும் கேட்டிருந்த வீடியோ தான், ஃபிஷ் ரூம் டூர் PART-3 வீடியோ. சரி, இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து இப்போ வந்து ஃபீமேல் பீட்டா பார்த்துட்ருக்கோம். இது வந்து என்னோடய தம்பியோட ஃபீமேல் பீட்டா, ப்ளூ கலர். இது வந்து அந்த ஒரு நாங்கள் ஒரு ஆஃப் மூன் ப்ளூ கலர் பீட்டா வாங்கினோம், அதுக்கு பேராக இதை வாங்கினோம். சரி, இதுக்கு இது என்னதுன்னா ஒரு சும்மா டெக்கரேஷன், நம்ம ஃபிஷ் ரூம் டூர் பார்க்க அழகாக இருக்கணும், நம்ம ஃபிஷ் ரூம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக சும்மா வச்சது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை என்னோடய பட்டர்ஃப்ளை டெயில் பீட்டா, ப்ளூ கலர். ப்ளூ வாலில் ஒயிட் கலர் இருக்கும். இந்த ஒயிட் கலர் தெரியணுங்கிறதுக்காக கீழே பிங்க் கலர் ஸ்டோன்ஸு போட்டு வச்சுருக்கேன். ஒயிட் கலர் நல்லா எடுத்து கொடுக்குது இந்த பிங்க் கலர் ஸ்டோன்ஸு. இந்த கலர் கல்லேருந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எங்களோட கிரேவல்ஸு எந்தளவு நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கோன்ட்டு. என்னோடய ரெட் பீட்டா பாருங்கள், அதுக்கு வால் லேசாக பிஞ்சிருக்கு. அது வந்து நான் இதுக்கு வந்து நடுவில் சிக்கு வந்துருச்சு. நான் கடையில் நான் வாங்கின வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வால் நல்லா பெருசாக இருந்திருக்கும். இதுக்கு இப்போ லேசாக கிழிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் வந்து நான் வந்து அது சிக்காக இருக்க சில வந்து நான் வந்து சால்ட் பாத் கொடுக்க சில கீழே போட்டேன் தவறி. கீழே உந்ததில் அதை எடுத்து திருப்பி போட சில அது வால் லேசாக கிழிஞ்சிச்சு. அதான் அதுக்கு இப்போ வால் கிழிஞ்சிச்சு. ஆனால் ஆல்மண்ட் லீஃப்லாம் போட்டு கொஞ்சம் குணப்படுத்திட்டேன். நான் வந்து ஆல்மண்ட் லீஃபும் சால்ட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு இப்போ பீட்டாக்கு ஏதாவது நோய் வந்துருந்ததுன்னா சீக்கிரம் குணமாக்கிடலாம். இப்போ பாருங்கள் என் பீட்டா எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்ட்டு. நான் கை வச்சாலே எகிரி எகிரி கடிக்கும், குதிக்கலாம் செய்யும். இங்கே பாருங்கள் எப்படி குதிக்குதுன்னு பாருங்கள். இதான் இப்போ நல்லா ஆக்டிவ் ஆகிடுச்சு. என் கையெல்லாம் ஃபாலோ பண்ணோம், விளையாடும் நல்லா. சரி ஓகே, நீங்கள் அப்படியே சைடில் வந்து கீழே நான் வந்து என்னென்ன மீன்லாம் வச்சுருக்கேன்னா கீழே கொஞ்சம் கப்பீஸும் ஒரே ஒரு ஃபீமேல் பீட்டா வச்சுருக்கேன். அப்படியே மேலே வந்தால் இதில் ஃபுல்லாக ஃபீமேல் தான் வச்சுருப்பேன் பாட்டில் பாட்டிலாக. எங்கள் வீடு ஃபுல்லாகவே இப்போல்லாம் மீன் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டெலாம் அந்தளவு மீன் இல்லை என்கிட்ட, இப்போ தான் நிறைய மீன் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது கூட நிறைய இது கிடையாது, இன்னும் நிறையெல்லாம் வளர்க்குறாங்க ஒரு சில பேர். ஆனால் இது எனக்கு அதிகம் தான் இப்போதைக்கு. பாருங்கள் எந்தளவு இது, இந்த ஃபீமேல் வந்து எனக்கு பிடிச்ச ஃபீமேலு, ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கின ஃபீமேலு. இது நாங்கள் ரெண்டு பேரும் தான் பார்த்துக்குறோம். நானும் என் தம்பியும் தான் ஃபுட்டு போடுவோம். தண்ணி மாற்றுறதுலாம் நான் ஒரு வாட்டி தண்ணி மாற்றினா அடுத்த வாட்டி அவன் தண்ணி மாற்றுவான். அப்படி தான் இதை ரெண்டு நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் பார்த்துக்குறோம் இந்த குட்டி ஃபீமேலை. இப்போ அது நல்லா வளர்ந்துருச்சு, முன்ன வாங்கிட்டு வரசில் குட்டியாக இருந்தது. இது வந்து ஒரு வெள்ளை கலர் ஃபீமேலு, வெள்ளை கலர் ஃபீமேலாக. இது என்னன்னே தெரியல, ஏன்னா இன்னும் கலர் வரலை. ரொம்ப குட்டி. இது வந்து நான் வந்து 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ரொம்ப குட்டி, நல்லா ரொம்ப 10 ரூபாய்க்கு தான் தந்தாங்க. அப்படியே இந்த பாட்டில் வந்து எதுவும் போட்டு வைக்கலை இப்போதைக்கு. இதில் வந்து என்ன இருக்குன்னா ஒரே ஒரு ஃபீமேல் இருக்குது. இது வந்து ஒரு ஒயிட் அல்பினோ ஃபீமேல், அவ்வளோதான். இந்த இது ஃபுல்லாக பாட்டில் ஃபுல்லாக ஃபீமேல் தான் வச்சுருப்பேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்கிட்ட கப்பீஸ் கொஞ்சம் இருக்கும். இது வந்து எந்து கிடையாது, என் தம்பியோட கப்பீஸ் தான். கப்பீஸுக்கு வந்து நார்மல் டிராபிக்கல் ஃபுட்டு தான் போட்டு பார்த்துக்குறோம் அதையும். இது வந்து என்னோடய ஃபீமேல் பீட்டா. இது என் ரெட்டுக்கு பேராக வாங்கினது, அது வால் கூட ரெட் கலரில் இருக்கும். இதை நான் இப்போ தான் எக்கு நல்லா வர்றதுக்காக நான் பாதாம் மேலே நல்லா நேச்சுரல் என்விரான்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஒரு 5 நாளுக்கு ஒருக்க தண்ணியை நல்லா மாற்றிடுவேன், ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுப்பேன் நல்லா. இது இப்போதைக்கு வந்து இது என்ன சாப்பிடுதுன்னா நார்மல் பெல்லட் தான் போட்டுட்ருக்கேன். பெல்லட்டும் எப்போது மஸ்கிட்டோ லார்வே கொடுப்பேன். அப்புறம் வந்து வீக்லி ட்வைஸு இல்லைனா வீக்லி ஒன்ஸு பிளட் பாம்ஸ் கொடுப்பேன். மணி பிளான் பாருங்கள் நல்லா தழுக்குது இப்போலாம். எவ்வளோ எனக்கு இது பிடிச்ச ஃபீமேல் தான், நல்லா சாப்பிடும். இப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்கின அன்றைக்கி சரியாகவே சாப்பிடல இந்த ஃபீமேலு, ஆனால் இப்போது நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு எங்கள் வீட்டிலேயே. ஓகே, இந்த ஒரு ஃபீமேல் மட்டும் தான் இந்த கண்டெய்னரில் வச்சுருக்கேன். சரி, எல்லாத்தையும் அப்படியே ஒரு பார்வை பார்த்துருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் கப்பீஸ்க்கு வர்ற ஃபுட்டு. ஒசாக்கா க்ரீன் ஸ்பிர்லினா கண்டெய்னர்லாம் இதில் நிறையா இருக்குது, அதனால் கப்பீஸ்க்கு ரொம்ப நல்லது. கப்பி ஃப்ரைஸ்க்கு அதோட ரொம்ப நல்லது. இது வந்து எங்கள் ஷார்க்குக்கு வாரம் வாரம் போடுவோம். இந்த டப்பால் தான் நாங்கள் பெல்லட்லாம் ஃபில் பண்ணி வச்சு மொரிங்கா பவுடர்லாம் ஃபில் பண்ணி வச்சுருப்போம். அது வந்து ஒரு டப்பா வந்து 5 ரூபாய்க்கு தான் விற்போம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு விற்போம்.
சரி ஓகே, நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பீட்டா வச்சுருக்கேன். இதில் ஒரு மேல் பீட்டா இருக்குது, வெயிட் நான் ஒரு 50 ரூபா லோக்கல் ப்ரீடு தான். இதுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை, கொஞ்சோண்டு ஆல்மண்ட் லீஃப் போட்டு வச்சுருந்தேன், கொஞ்சம் கல்லுப்பும் யூஸ் பண்ணுறேன். இன்னும் இதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் டேங்க் ப்ரொவைட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதுக்கு ட்ரீட்மெண்ட்னால் எப்படின்னா, இதுக்கு வந்து கொஞ்சம் நாங்கள் நிறைய ஆல்மண்ட் லீஃப் போட்டு கொஞ்சம் கல்லுப்பும் போட்டோம்னா ஒரு வாரத்தில் இல்லைனா 2 வாரத்தில் குணமாகி வந்துடும். அப்படியே வந்து இங்கே ஃபீமேல் வச்சுருக்கேன். அப்படியே பக்கத்தில் வந்து ஷார்க் டேங்க்கு, இது வந்து நான் கிட்டத்தட்ட ஷார்க் டேங்க் வாங்கி 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லாடி 1 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை 1 வருஷம் ஆயிடுச்சுடா. ஆ, 1 வருஷம் ஆயிடுச்சு. ஷார்க் டேங்க் வாங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் ஷார்க் வாங்கி 1 வருஷம் ஆகல இன்னும். ஷார்க்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. நான் வாங்க சில எல்லாம் என் விரல் சைஸ் தான் இருந்தது. இப்போ என் உள்ளங்கை சைஸு, என் உள்ளங்கையோட பெரிய சைஸு, என் ஃபுல் கை சைஸ் இருக்கும். இது வந்து அதிக வேஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுது. இதுக்கு வேறு சீக்கிரமாக நம்ம டேங்க் அப்டேட் பண்ணோம். இது 2 ஃபீட் டேங்க் பத்தாது. இது வந்து நான் ஸ்டார் பேட்சு, சும்மா ஸ்டார் ஓட்டி வச்சுருக்கேன் மேக்னெட்டு பின்னாடி. அங்கே ஒரு சின்ன ஆணியாக அடிச்சிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி கை கீழே போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஆணியாக அடிச்சிருக்காங்க. அதனால் வந்து நான் அப்படியே அதை ஒட்டிட்டேன் டிசைனுக்காக, அழகாக இருக்கும்ன்ட்டு. ஷார்க்லாம் அதிக வேஸ்ட் ப்ரொவைட் பண்ணுதுங்கிறனால நீங்கள் கண்டிப்பாக ஃபில்ட்ரு வச்சு ஆகணும். ஃபில்ட்ரு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணால் கூட தண்ணி சீக்கிரமாக கலங்காது. அதோட டாப் ஃபில்ட்ரு தான் பெஸ்ட்டு. இன்டர்னல் ஃபில்ட்டரும் வைக்கலாம், ஆனால் டாப் ஃபில்ட்ரு வந்து பெஸ்ட்டு, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே தான் அப்படியே அழகாக கழுவிட்டு அப்படியே வாரம் வாரம் மாற்றிடலாம். அப்படியே கீழே வந்தால் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு மெடிசன் வச்சுருப்பேன் பாரடைசல். இது வந்து பிளட் வாம்ஸுக்கு மேலாம் ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு தான் கொடுக்கணும், மெடிசன் பண்ணிட்டு தான். இல்லைனா அதில் எதாவது பேரசைட்ஸ் இருக்கும் பிளட் வாம்ஸ் மேலே, பீட்டா கொடுக்க செல்லாம் இதெல்லாம் ஊற்றி தான் கொடுக்கணும். இப்போ எதாவது டிசீஸ் வந்தால் கூட ஷார்க்குக்கு ஒயிட் ஸ்பாட் வரும், வின்டர் சீசனில் தான் அதிக டிசீஸ் வரும். அதுவும் நம்ம தண்ணியை மாற்றி ஹீட்டரெலாம் போட்டு வச்சுருந்தோன்னா அதெல்லாம் வராது. நீங்கள் இதை கீழே எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இதில் வந்து நார்மல் என்னடா குளுக்கோவிட்டா டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், என்ன குளுக்கோவிட்டாக்கு விளம்பரமானு கேட்காதீங்க. இது வந்து நார்மல் ஃபிஷ் ஃபுட்டு, அந்த கோல்டு ஃபிஷ்க்கெலாம் 20 ரூபா, டையோ டிஸ்கவரி அந்த மாதிரி ப்ராண்டில் வர ஃபிஷ் ஃபுட்டு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பூன்லாம் எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஃபுட்டு அப்படியே கையில் எடுத்து போடாமல் ஒரு சில டைம் ஸ்பூனில் ஃபீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்டீல் ஸ்பூன், வந்து அந்த டியூபிஃபிக்ஸ் வாம்ஸ், ட்ரை டியூபிஃபிக்ஸ் வாம்ஸ், அது வந்து வெட்டி கொடுப்பேன். அதை பீஸ் குட்டி குட்டியாக பீஸ் பீஸாக எடுத்து அதை போடுவேன். இது வந்து ரொம்ப நல்லது, 10 ரூபாய்க்கே கிடைக்கும், வாரத்துக்கு ஒருக்க கொடுக்கலாம் இதையும். இது ஒரு 60% ப்ரோட்டீன் போட்டிருந்தாங்க அந்த பேக்கெட்டில். இது வந்து என்னென்னா ஒரு பீட்டா ஃபுட், நார்மல் ஒசாக்கி ப்ராண்டில் உள்ள பீட்டா ஃபுட். எல்லாத்தையும் நான் கண்டெய்னரில் தான் கொட்டி வச்சுருப்பேன். இதுதான் ட்ரை டியூபிஃபிக்ஸ் வாம்ஸ், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சில பேருக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்கும் இதை பார்க்க, இது ஒன்றுமே கிடையாது, காய வச்சது தான். உங்களுக்கு அருவறுப்பாக இருந்ததுன்னா பார்க்காதீங்க. சரி, அடுத்து இதை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு போனோன்னா நம்ம கப்பி ஃப்ரை டேங்க்கு. இது வந்து என் தம்பியோட ஃப்ரை டேங்க் ஃபஸ்ட்டில் இருக்கிறது, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர். மிச்சம் மூணும் ஒன்று ஒரு சைஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கோம், கொஞ்சம் அடல்ட்டு அந்த மாதிரி மாற்றி போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நட்டு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துடலாம். நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு காஃபி அடிக்கிற நெட்டு இருக்குது. இது எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. இது வந்து நான் வீட்டில் காஃபி ஃபில்ட்ரு பண்ணுற நெட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவே எனக்கு ஒரு புது நெட்டு நான் கேட்டேன், அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவே வாங்கி கொடுத்துட்டாங்க. இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, என்னோடய ஃப்ரைஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். கப்பி ஃப்ரைஸ்க்கெலாம் இந்த நெட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். எல்லா கப்பி ஃப்ரைஸ்க்கும் குட்டியாக இருக்கிறதுனால ஈஸியாக இதில் மாட்டிடும் கப்பி ஃப்ரைஸ்லாம். அதனால் அப்புறம் பிளட் வாம்ஸை நல்லா க்ளீன் பண்ணி போடுறதுக்கு ஒரு நெட்டு, இந்த மாதிரி நல்லா சின்ன நெட்டாக வேணுங்கிறதுக்காக இந்த நெட்டு யூஸ் பண்ணுறேன். அப்படியே நெக்ஸ்ட் லெவல் நெட்டு இது, அதோட கொஞ்சம் பெரிய சைஸு. இது வந்து அடல்ட்டு கப்பீஸு, எங்கள்கிட்ட இருக்க கொஞ்சம் கப்பீஸை பிடிக்க அடல்ட்டு கப்பீஸ்க்கெலாம் இதை தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு அடுத்தது இதோட ஒரு பெரிய சைஸ் நெட்டு. இது வந்து நம்ம ஷார்க்குங்களுக்கு, ஷார்க்லாம் வளர்ந்துருச்சுல, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் ஒரு நெட்டு. இதுங்கள்லாம் அப்படியே அலாக்காக பிடிச்சி போடுறதுக்கு ஒரு பெரிய நெட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து கப்பீஸு, என் தம்பியோட கப்பீஸு. ரொம்ப நாள்லாம் அவளை இதெல்லாம் ஒரு பிறந்து ஒரு 2 வாரம் இருக்கும்,
இந்த கப்பீஸ் குட்டிங்கெல்லாம். அப்படியே பக்கத்தில் வந்தால் இதெல்லாம் ஒரு செமி அடல் ஸ்டேஜ், பிறந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்கும். ஆனால் அந்தளவு நான் ஒன்றும் லைஃப் ஃபீடு அந்த மாதிரிலாம் கொடுக்காத காரணத்தினால எல்லாம் நார்மல் சைஸில் தான் இருக்குது. ஆனால் அதே குட்டி போட்டுச்சு நிறைய குட்டி. இதில் வந்து அதுங்க ஒரு சில குட்டிங்கெல்லாம் போட்டுச்சு, ரொம்ப குட்டியாக இருக்கிறதுலாம் அதிலேருந்து போட்ட குட்டியெல்லாம் இதில் எடுத்து கலெக்ட் பண்ணி இதில் போட்டேன். ரொம்ப குட்டி சைஸில் இருக்க கபீஸ் குட்டிலாம் இதில் இருக்கும் இந்த அண்டாவில். மணி பிளான்ட்லாம் இப்போ நல்லா தழுக்குது பாருங்கள். அப்படியே வந்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கப்பீஸ் இருக்கும். இது வந்து என்னோட கப்பீஸ் தான். எல்லாம் லைட்டு வெளிச்சத்துக்கு பயந்து போய் ஒழிஞ்சிக்கிச்சு. நான் உங்கள்கிட்ட காமிச்சா ரொம்ப இருட்டாக இருந்தால் கண் உங்களுக்கு தெரியாதுங்கிறனால எல்லாம் கீழே போய் ஒழிஞ்சிக்கிச்சு. அதனால் மேலேயே வர மாட்டேங்குது. வேறு என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ மணி பிளான்ட்டை பாருங்கள், லேஸாக இப்போ தழுத்துருக்கு பாருங்கள். இப்போ தான் எனக்கு தழுக்குது. இங்கே பாருங்கள், ஒரு இலை 2 இலை விட்டுருக்கு. அங்கே ஒரு குட்டி இலை முளைக்குது பாருங்கள். இது வந்து என் தம்பியோட மணி பிளான்ட்டு. இப்போ அது நல்லா வளருது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என்கிட்ட இருக்க ஃபிஷ்ஷஸ்லாம். நான் ஒன்றும் அதிகமான மீன் வளர்க்கலை. ஃபஸ்ட்டு ரொம்ப இதோட கம்மியாக வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் என்னென்ன மீன்லாம் வளர்க்குறேன்னா ஷார்க்கு, கொஞ்சம் பீட்டாஸு, அப்புறம் வந்து கப்பீஸ் வளர்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபிஷ் ரூம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிடுங்க. என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃபிஷ் ரூம் டூர் பார்த்துரு வீடியோ. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய் பாய். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் எல்லா ஃபிஷஸையும் லாஸ்ட்டாக ஒரு வியூ பார்த்துருங்க.